நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது பதிவை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதாவது 100%ல 30% தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க, மற்றபடி 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. எனவே தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நீங்கள் அந்த ஹெல்ப்பு பண்ணால் நாங்களும் கண்டினியூஸாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனில் ஏற்பட்டு உங்களுக்கு அவ்வப்போது என்னென்ன அப்டேட் வருதோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்ல வருவோம். அதுக்காக தான் நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மைவி3 ஆட்ஸ் நமது எம்டி வந்து வெளியே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பணம் கொடுப்பதில் மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு பணம் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் என்ன செய்வது, இதை நான் கேட்கலிங்க, என்னுடைய உறுப்பினர் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு கீழே ஜாயின் பண்ணிக்கிற உறுப்பினர் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாங்க, இத்தனைக்கும் அவங்க என்னுடைய நண்பரின் மனைவி பெண் அவங்க, சரிங்களா? அவங்க வந்து கேட்குறாங்க, எம்டி வந்து உடனே வந்து பேமெண்ட்டு சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் சொல்லிவிடுவாரா, இல்லை பேமெண்ட்டு உடனே போட்டுருவாங்களா, அப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இது நிகழ்வு எப்போ நடந்ததுன்னா காலையில் ஒரு 10 o'clock இருக்கும். எதர்ச்சியாக அந்த வீட்டு சைடு நான் போனேன், அப்போ திடீரென்று என்னை பார்க்கும்போது அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ நாள் இல்லாத க்வெஸ்சன்ஸு ஏன் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, காலையிலாம் அந்த நியோமேக்ஸ் செய்திலாம் வருது இல்லைங்களா, நியோமேக்ஸ் நிறுவன முறைகேடு இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்துச்சு அவங்களது மதுரை ஹைகோர்ட்டில், ஸோ அந்த செய்தியெலாம் பார்த்துருப்பாங்க போல. இதை பேஸ் பண்ணி என்னிடத்துல வந்து கேட்குறாங்க, சரிங்க வராரு அமௌண்ட் கொடுத்துருவாரா, உடனே கொடுத்துருவாரா, இல்லை லேட் ஆகுமா? இவங்க இத்தனைக்கும் எப்போ ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணுறாங்க. என்ன மாதம்? ஜனவரி மாதம், கரெக்டாக ஐ திங்க் 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அவங்க அது ஜாயின் பண்ணி ஒரு அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க 11 to 12,000 சரிங்களா, 11 to 12 இவங்க வந்து சிஎம் உறுப்பினராக இருக்கிறாங்க. இத்தனைக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து சாதாரணமாக ஜாயின் பண்ணல, எல்லாருக்கிட்டையும் விசாரித்து அவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி யார் யார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க, சரிங்களா? அவங்க ஜாயின் பண்ணி இந்த 6 மாதம் இல்லாத ஒரு வினா ஒரு கேள்வி என்னிடத்துன்னு வந்து இப்போது கேட்குறாங்க. என்னடா காரணம்னா காலையில் ஒரு நியூஸ் போயிருக்கு நியோமேக்ஸ் பற்றி, இதுதான் மேட்ரு. அவங்களுக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ நான் அவங்கள பார்ப்பேன், பார்க்கும்போது நான் சொல்வேன் இந்த மாதிரி, ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக வருவார் எம்டி, பேல் கிடிச்சு வந்துடுவார், கண்டிப்பாக எல்லாருக்கும் அமௌண்ட்டு போட போகிறாரு, அதை பற்றி தான் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, அவருக்கு இந்த முறை வந்து கண்டிப்பாக பேல் கிடச்சிரும் அப்படின்னு நாம் எவ்வளோ சொல்லிட்டு தான் இருந்தோம். அவங்க கணவர்கிட்ட சொன்னோம், இத்தனைக்கும் அவங்க கணவர் நமது நண்பர், அவர்கிட்ட சொன்னோம், ப்ளஸ்ஸு இவங்ககிட்ட சொன்னோம். இருந்தாலும் அவங்க கணவர் பேச்சு கேட்காம இவங்க என்னிடத்துல வந்து கேட்குறாங்க. அவங்க கணவர் கேட்பார் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம், என்னங்க ஏதுங்க அப்படின்னு கேட்பறேன். ஏன்னா பெரிய அமௌண்ட்டு, யார் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும், 121,000 வந்து கட்டுறது பெரிய விஷயம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் கூடிய பிறந்தவங்க கூட ஒரு 10 ரூபாய் கொடுக்குறது தயங்குற காலகட்டத்தில் அவங்க 121,000 போட்டிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. அதால் சரி நானும் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், அவங்க கணவருக்கு சொல்கிறேன், இத்தனைக்கும் இந்த பெண்மணிக்கு இந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். இருந்தாலும் திடீரென்று கொஞ்ச நாள் விட்டு அவங்க இன்றைக்கி இந்த க்வெஸ்சனை எழுப்புகிறாங்க. நண்பர்களே, எனக்கு ஷாக் ஆகிப்போச்சு, என்னடா அது எப்படி இல்லாத இவங்க திடீர்னு இப்படி பேசுகிறாங்களே, நாங்கள் அப்பப்போ சொல்லிட்டு வருவோம், இருந்தாலும் அவங்க திடீரென்று இப்போ இது மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா காலையில் செய்தி பார்த்துருக்காங்க, இதுதான். சரி,
அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அனைவருக்கும் சேர்த்து இந்த பதிவு மூலமா பதில் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமது எம்டி 3 வருஷம் கம்பெனி நடந்துச்சு. அந்த 3 வருஷத்தில் நான் வந்து சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. என்னையும் வந்து கம்பல் பண்ணாங்க, எனக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சேருங்க சேருங்கனாங்க. நான் அது 1 இயர் வந்து பார்த்தேன். 1 இயர் பார்த்து அதுக்கப்புறம்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வர வரையில் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். 1 வருஷமே என்னை வந்து என்ன பண்ணாங்க, என்னை வந்து சேர்த்து விடுறவங்க ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இருந்தாலும் நானும் எனக்கு பயம், உங்களை மாதிரி தான் எனக்கு பயம், என்ன ஆகுமோ, பணம் ஏதாகுமோ, இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கடை வாங்கி, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடை வாங்கி நான் வந்து ஜாயின் பண்ணேன். புரிதுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேமெண்ட் வந்துச்சு. உண்மையாக அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்னு. அதில் இருந்து இனிய வரைக்கும் சொல்லக்கூடாது, தப்பு அது, பிப்ரவரி கூட ஒரு அமௌண்ட் வந்துச்சு. சரிங்களா, நான் ஜாயின் பண்ணது 2023. ஐ திங்க் கொஞ்சம் இருங்க, 2022. ஓகேங்களா, 2022 அப்போ பொங்கலுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா, அன்னிலிருந்து பிப்ரவரி 2024 வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மாதம் மாதம் நாங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு நான் இதுக்காக ஒதுக்கிடுவேன், கேப்சர் அடிக்கிறதுக்காக ஒதுக்கிடுவேன். மாதம் மாதம் கரெக்டாக கவர்மெண்ட் சேலரி எப்படி வருதோ அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. எப்படிங்க, கவர்மெண்ட் சேலரி? இப்போலாம் கவர்மெண்ட் சேலரினா ஒரு ஃபிக்ஸட் டேட் வச்சுருப்பாங்க, அதற்குள்ளே வந்து வந்துடும் இல்லைங்களா, அது மாதிரி தான். நாங்கள் அடிக்கிற அமௌண்ட்டு, நாங்கள் ஆட்ஸ் பார்க்குற அமௌண்ட்டு கரெக்டாக மாதம் மாதம் அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து டக்குன்னு விடும். சரிங்களா, திடீரென்று இந்த கம்பெனி உள்ளே புகுந்து சில விரோதிகள் உள்ளே புகுந்து கொலாபரேஷன் பண்ணி கேஸ் போட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை அளவுக்கு நிற்கிது. சரிங்களா, பாருங்க எவ்வளோ ஒரு நேர்மையான நிறுவனம். அந்த ஒர்க்கு கூட வந்து நிற்கவே இல்லைங்க அந்த 2 வருஷத்தில். ஒர்க்கு எதாவது ஸ்டாப் ஆகுமானா இல்லை, அப்படியே ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து நெட்வொர்க் இஷ்யூ வந்து வரும். ஆனால் அடுத்த நாள் அப்படியே ஃபுல் அமௌண்ட்டு, அதாவது அன்னைக்கு பார்க்குற அன்னைக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா அடுத்த நாள் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா, அப்படி கொடுத்த நிறுவனம் எப்படிங்க, அந்த 3 வருஷமாக மக்களுக்கு கொடுக்குற நிறுவனம், பணத்தை வாரி வாரி கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு பிரச்சனையால் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு. இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, அமௌண்ட்டு கிடைக்குமா அமௌண்ட்டு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நான் இந்த அம்மாக்கே சொல்கிறேன். சரிங்களா, இந்த அம்மாக்கே சொல்கிறேன். சரி, இதே இந்த அம்மாவுக்கு சொல்கிறேன். இப்போது அந்த மாதிரி பிரச்சனை ஆகலை, அமௌண்ட்டு வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, இல்லைங்க நல்ல அமௌண்ட்டு சம்பாரிச்சிட்ருக்கேன் தாங்க 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்க முடியுமா, உங்களால் மனசு வருமா? வராது. சரிங்களா, அதான் மனிதனுடைய இயல்பு, கண்டிப்பாக அந்த மனசு வந்து வராது. புரிதுங்களா? அதால் இவர்களுக்கும் மற்ற
உறுப்பினர்கள் இதேமாதிரி கொஸ்டினை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக இன்று எழுதி வச்சுக்கோங்க, 22/9/2024 இன்று எழுதி வச்சுக்கோங்க. எம்டி வந்தவுடன் கண்டிப்பாக முதல்ல பேமெண்ட்டை தான் போடுவார், முதல்ல பேமெண்ட் தான் போடுவார். அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம்ம கஷ்டங்கள்லாம் தெரியுங்க அவங்களுக்கு, நம்ம கஷ்டங்கள்லாம் தெரியும், நம்ம எப்படி சேர்ந்திருப்போம், எங்கே கடனை வாங்கி உடனே வாங்கி சேர்ந்திருப்போம்னு தெரியும் எல்லாம் அவருக்கு, சரிங்களா? அதால் அவர் வந்தால் கண்டிப்பாக பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாருங்க, அதில் எந்தவித டவுட்டும் வேண்டாம், சரிங்களா? இதை நான் அந்த அம்மாவுக்கும் சொல்கிறேன். மற்ற உறுப்பினர்களுக்கும் சொல்றேன். எனவே நண்பர்களே, இதை தான் நான் எல்லாருக்குமே சொல்றேன், வருவார் எம்டி, கண்டிப்பாக பணத விஷயத்தில் முன்னுரிமை கொடுப்பாருங்க, சரிங்க? சரி, பண விஷயத்திலே முன்னுரிமை கொடுக்கல, அவர் வந்துட்டாரு, 1 வீக் போகுது, உடனே உறுப்பினர்லாம் குவஷ்சன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி தானே? கண்டிப்பாக அப்படி தான், வந்துட்டாரு, இன்னும் பணத்தை பற்றி எதுவும் பேசலை, பணம் கொடுக்குறத பற்றி எதுவும் பேசலை, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் முதல்ல செய்யாமல் அடுத்து கம்பெனி தொடர்ந்து ரன் பண்ணணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க அதுக்கும் வழி சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு 1 வீக் ஆகும், அப்படியே உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்கள்லாம் கொஞ்சம் குந்தளிப்பாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ கம்பெனியை ரன் பண்ணால் பணத்தையும் கொடுக்கணும், கண்டிப்பாக அதற்கான வழிகள் வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. யார்? நமது நிறுவனம் மைவித்ரியாஸ் நிறுவனம், மைவித்ரியாஸ் எம்டி திரு சக்தியானந்தன் அவர்கள் கண்டிப்பாக இதை நிச்சயம் செய்வார், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னொன்று, பணம் கொடுக்கல, அவங்களும் கண்டுக்கல, ஏதோ ஒரு ஒர்க்காக இருக்காங்கன்னா உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும், மைவித்ரியாஸ் உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நானே சொல்கிறேன் பாருங்கள், நம்ம கஷ்டத்தெல்லாம் நம்ம ஒரு மனுவை எழுதி நம் நிறுவனத்தின் எம்டியிடம் வந்து கண்டிப்பாக சொல்லலாம், முறையிடலாம், சார் ஐயா இது மாதிரி எங்களுக்கு கஷ்டம், நாங்கள் வந்து பக்கத்தில் கடை வாங்கியிருக்கோம், நண்பர்கிட்ட கடை வாங்கியிருக்கோம், இஎம்ஐ கட்டிகிட்ருக்கோம், நகை வச்சுருக்கோம், சொத்து பத்திரம் அடமான வைத்து கட்டியிருக்கிறோம், ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே இருந்தீங்க, அதால் எங்களால் எதுவும் பண்ண முடியல, இதோ சமாளித்து நாங்கள் கட்டியிருந்தோம், தற்போது நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இதற்கான ஒரு வழிவகை செய்யுங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு கோரிக்கை வைப்போம், கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க, சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம கோரிக்கை வைக்கலனாலும் அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம கோரிக்கையை நம்ம கஷ்டங்களில் வந்து வெளிப்படுத்தும் போது இன்னும் வந்து அதை எஃபோர்ட் போட்டு அவங்க செய்வாங்க, சரிங்களா? இதுதான் நண்பர்களே நமது மைவித்ரியாஸில் நடக்கிற ஒரு ஃபேக்டான விஷயம். அடுத்து அதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும்னா கொஞ்சம் பொறுமை காக்கணும், மக்கள் வந்து பொறுமை காக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுமை கடலை விட பெரியது, சரியா? எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள், நல்ல 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 விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். புரிதுங்களா நண்பர்களே? ஏன் நான் வந்து இதை ஆடி என்ன சொல்கிறது ஆணி அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நடக்க போகிற விஷயம், 1 by 1 நடக்க போகுது, 1 by 1 நடக்க போகுது, சும்மா ஏனத்தானன்னு வந்து
ஒரு வியூஸுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காகவோ நம்மளாம் இதெல்லாம் சொல்ல. அடுத்து என்ன நடக்க போகுது நாங்கள் கெஸ் பண்ணுறோம். நானும் ஒரு மை வித்ரியாட்ஸ் உறுப்பினர் தான். நானும் வந்து கடனை உடனே வாங்கி தான் நான் வந்து இந்த உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த 6 மாதம் நம்ம காத்திருந்துட்டோம். இன்னும் ஒரு சில நாட்கள் வாரங்கள் இந்த லெவலில் இருக்கும். ஒரு சில நாட்கள் வாரங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு நண்பர்களே, உறுப்பினர்களே. குறிப்பாக எங்கள் நண்பரின் மனைவி அவர்களுக்கு சொல்கிறேன். சரியா, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நடக்காமல் எந்த விஷயம் போகாது, நிச்சயம் நடக்கும். அவர் அடிக்கடி சொல்வார், நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஆனால் கடவுள் வந்து கைவிட மாட்டார். கெட்டவர்களுக்கு சோதனை வராதான கைவிட்டுருவார். சரியா, அதுதான் சொல்கிறேன். நம்ம நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.